அனைவருக்கும் வணக்கம். என் குருநாத் சிவாக்கிரன் அஸ்வின். இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோ ஏசிக்கு ஸ்பிட் ஏசிக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு, விண்டோ ஏசி வாங்கலாமா, ஸ்பிட் ஏசி வாங்கலாமா, அதே மாதிரி பழைய ஏசி என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கன்ஃபியூஸ் இருக்குது, விண்டோ ஏசி வந்து நல்ல கூலிங் தரும், மெயின்டெனன்ஸ் கம்மி, அதுதான் நம்ம என்ன விண்டோ ஏசி வாங்கி போட்டேன் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனையே வரல, ஸ்பிட் ஏசி வாங்க போட்டேன் அதிகமாக பிரச்சனை வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டை தான் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோ ஏசியில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது தான். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸி கம்மி, அதாவது நம்ம ஒரு டெக்னீஷியனை கூப்பிட வேண்டியதில்லை, நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சர்வீஸோட மெயின் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏதாவது ஒரு இதுவானாலும் அப்படியே எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கொண்டு போக தேவையில்லை, வச்சு செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது விண்டோ ஏசியில் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக கரண்ட் பில் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது ஒரு பெட்ரூமில் போட்டிருக்கீங்கன்னா அங்கே நாய்ஸ் அதிகமாக இருக்கும், சவுண்டு அதிகமாக இருக்கும், அதாவது அதில் கம்ப்ரஸர் யூனிட்டும் அதிலேயே இருக்கிறதுல நம்மளுக்கு சவுண்ட் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, மெயினான பிரச்சனை ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் வைக்கும் போது அந்த இடத்துலேருந்து அந்த வாட்டர் லைனும் கீழே இருக்கிறதால நிறைய பூச்சி பொட்டுலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுதான் அதோடைய மெயினான டிராபேக். அதே நேரத்தில் வேறு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிற இடத்துல வந்து மேலே இருக்கும், அங்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சொந்தமாக வீடு வச்சுக்கிறவங்க நம்ம ஜன்னலை ஹால்டு பண்ணி அங்கே வச்சுக்கலாம். ஒரு ரெண்டுக்கு போகிறவங்க அங்கங்கெல்லாம் போயிட்டு இந்த ஜன்னலை வந்து நம்ம ஹால்டு பண்ணி போட முடியாது. இதெல்லாம் தான் வந்து விண்டோ ஏசியில் நம்மளுக்கு இருக்கிற மெயினான டிராபேக். அதில் இருக்கிற ஒரே பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் கம்மி, நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் மாடல். சரி, இப்போ ஸ்பிட் ஏசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிட் ஏசியில் எப்போதுமே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும், ரெண்டுக்கு போனாலும் நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு போய் இதை மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. அதே நேரத்தில் அதோடய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்கிறாங்க ஸ்பிட் ஏசியில் நிறைய வந்து டிராபிக் ஏற்படுது, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து அவுட்டோர் யூனிட் வந்து இடையே இருக்கும், அதாவது உங்களுக்கு நாய்ஸ் சவுண்டு கேட்காது. அதே நேரத்தில் கரண்ட்டும் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வர வர ஜென்ரேஷன்லாம் போக போக இன்னொரு மாடல்லாம் அப்டேட் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன் ஓடுற அளவுக்கு கரண்ட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஏசி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் அது மெயின்டெனன்ஸு கஸ்டமரே வந்து நிறையா பண்ண மாட்டேன்றாங்க. அதாவது அந்த ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணுறது, நிறைய வீட்டுங்களை பார்த்தோன்னா ஃபில்ட்ரு அப்படியே டஸ்ட் அடைஞ்சு ஓவராலாக இருக்கும், அந்த ஃபில்ட்ரை தாண்டி தான் காயிலுக்குள்ளே போகும். அந்த ஃபில்ட்ரு ஒன் வீக் ஒரு தடவை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்களா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. அதே நேரத்தில் சர்வீஸுன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட், எல்லா ஏசிக்கும் சர்வீஸ் ரொம்ப, ஒரு ஃபேனுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஓவராலாக ஓடுற அந்த ஏசிக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு மெயின்டெனன்ஸ், நான் சொல்கிற மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸை ஓவராலாக வராது. நீங்கள் அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக விட்டுருவாங்க, அந்த ட்ரெயினில் அப்படியே பாசப்படிஞ்சிருக்கோ, அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் போய் நின்று அந்த காய் லீக் ஆகுது. அதே நேரத்தில் பைப் லைன் விடுற இடத்துலையும் நிறையா தப்பு இருக்குது. இதனால தான் வந்து ஃபில்ட் ஏசியில் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஓவர் அளவு வருது. இதெல்லாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளாம் வராது. அப்புறம் பழைய ஏசி வாங்குறதுல என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றத கேட்குறேன். பழைய ஏசி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ வர மாடலோட பழைய ஏசி வந்துடைய கேபினெட்லாம் நல்ல ஒர்த்தான கேபினெட், ஒரு கண்டென்சரெல்லாம் எல்லா கண்டென்சருமே சூப்பராக இருக்கும். ஒரு எல்லாம் ஒரு காப்பர் கண்டென்சர் தான், அதில் இருக்கிற கம்ப்ரஸர்லாம் ஹிட்டாச்சி கம்ப்ரஸர் போடுறாங்க. பழைய இதில் எல்ஜி கம்ப்ரஸர் போட்டிருப்பாங்க, பேனசோனிக் கம்ப்ரஸரு, தோஷிபா கம்ப்ரஸர், இதெல்லாம் பழைய கம்ப்ரஸரில் வரக்கிட்ட பக்காவான மாடல். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்க மாட்டேன்னு. அதனால் பழைய யூனிட் எல்லாமே ஒரு பக்காவான யூனிட்டு தான், அதை நீங்கள் வாங்கலாம். அதாவது அங்கே நீங்கள் வாங்கும்போது அந்த காயிலில் வந்து லீக் இருக்கா, எத்தனை தடவை வெல்டிங் அடிச்சிருக்கிறீங்க, அதோடைய மோட்டர்லாம் மாற்றிருக்கீங்களா, மோட்டர் லீஃப்லாம் எப்படி இருக்குது, அதாவது அதே நேரத்தில் அவுட்டோர் யூனிட்டு எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க, அதோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோ சர்வீஸ் ஓட்டிருக்கு, என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, காயில் வந்து இப்போ எப்படி இருக்குது, அவுட்டோர் யூனிட்டில் கண்டென்சர் காயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கினீங்கனாலே சூப்பராக இருக்கும். அதனால் பழைய ஏசி நீங்கள் தளர்மா வாங்கலாம். பழைய ஏசியெல்லாம் இந்த அம்சம்லாம் இருக்கா, அது என்ன ஸ்டாரு, 3 ஸ்டாரா, 5 ஸ்டாரா, இல்லை எத்தனை வருஷம் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை வருஷம் அவங்கள்ட்ட ரன் பண்ணியிருக்கு, அவங்க எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் சரி, ஒரு ஏசி டெக்னீஷியன் வாங்கினாலும் சரி, நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வந்து, ஏன்னா ஒரு ஏசி வாங்குறது லீக் இருக்கலாம், அப்போது எத்தனை வருஷம் எனக்கு வந்து வாரண்ட்டி கொடுப்பீங்க, எத்தனை மாதம் எனக்கு வாரண்ட்டி கொடுப்பீங்க, அப்படியெல்லாம் இப்போ எல்லாம் 3 மந்த்து 6 மந்த் மட்டும் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பழையசு எடுக்கும்போதெல்லாம். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டு அவங்களே இன்ஸ்டாலேஷன், யார் வாங்குறாங்களோ அவங்கள்டே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு போய்ட்டு வேறொரு ஆளை வச்சு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸஸ், அதாவது அவங்க இன்ஸ்டால் பண்ணதால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு டெக்னீஷியனை வாங்கினீங்கன்னா அந்த டெக்னீஷியனை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான கைட்
அப்டேட் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அதில் எந்த ஃபால்ட் இருந்தாலும் அந்த டெக்னீஷியனே கூப்பிடுங்க, அதே மாதிரி வேறு டெக்னீஷியனை கூப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களையே நீங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு அவங்க கரெக்டான உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறொரு டெக்னீஷியன் வைக்கும்போது அவர் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியாக கைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஏதாவது தகவல் வேணும்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏசியை பற்றியான வேறு தகவலும் நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.